நடிகர் சந்தானமோட லைனப்ஸில் இருக்க படங்களில் ஒன்று டிடி ரிட்டர்ன்ஸ். டிடி ரிட்டர்ன்ஸோட அடுத்த பாகம் பூஜையை போட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. இப்போ பூஜையை போட்ட சில்ஸ் எல்லாம் படக்குழுவினர் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் விஜய் சேதுபதியோட 50வது படம் மகாராஜா. மகாராஜா படத்தோட அஃபீஷியல் ஓடிடி ரிலீஸ் தேதி இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் அறிவிச்சிருக்காங்க. மகாராஜா படம் இந்த வாரம் ஜூலை 12ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா மற்றும் ஹிந்தி இந்த 4 லாங்குவேஜில் ஜூலை 12ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் மகாராஜா படம் அஃபீஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி எக்ஸாக்டாக 28 நாள் கழித்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமலஹாசன், தீபிகா படுகோன், பசுபதி நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் கல்கி. கல்கி படம் இதுவரைக்கும் உலகம் முழுவதும் 900 கோடி கிராஸ் ஆகியிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கல்கி படம் ரிலீஸ் ஆன முதல் 11 நாட்களில் 36 கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கு. படம் 1000 கோடிக்கிட்ட நெருங்கிடுச்சு. இப்போ அஃபீஷியலாக இன்னைக்கு படக்குழுவினர் ரிலீஸ் ஆன முதல் 11 நாட்களில் 900 கோடி கலெக்ட் ஆகியிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் யோகி பாபு, கௌரி ஜி கிஷான், எம்எஸ் பாஸ்கர் நடிப்பில் அடுத்த படம் போட். போட் படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் தேதி வெளியிட்டிருக்காங்க. டைரக்டர் சிம்பு தேவனோட இயக்கத்தில் கிப்ரானோட மியூசிக்கில் படம் அஃபீஷியலாக 2 ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படம் ஒரு உண்மையான சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. 2ஆம் தேதி படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா அறிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் ஹிட்லிஸ்ட். இந்த படத்தோட அஃபீஷியல் ஓடிடி ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. படம் அஃபீஷியலாக நாளைக்கு அமேசான் பிரைம் ஓடிடி தளம் மற்றும் ஆஹா தமிழில் ரிலீஸ் ஆகுது. அதாவது ஜூலை 9ஆம் தேதி படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. டைரக்டர் பார்த்திபன் அவர்கள் இயக்கி நடித்த படம் டீன்ஸ். டீன்ஸ் படம் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. படத்தோட தியேட்டர் புக்கிங் இப்போது ஓப்பன் ஆகியிருக்கு. படத்தோட டிக்கெட் ப்ரைஸ் 100 ரூபாய் தான் அறிவிச்சிருக்காங்க. ரிலீஸ் ஆகிற கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் 100 ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் பாலாவோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் வனன்கான். வனன்கான் படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் வெளியாகியிருக்கு. ட்ரெய்லரில் கடைசி வரைக்கும் அருண் விஜய் அவர்கள் பேசவே இல்லை. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ட்ரெய்லர் ஓகேன்னு தான் தோணுது. பாலாவோட இயக்கத்தில் வெளியான படங்கள் எந்த ஜேர்னலில் இருக்குமோ அதே ஜேர்னலில் படம் இருக்குது. ட்ரெய்லரில் ரிலீஸ் தேதி மென்ஷன் பண்ணலை. கமிங் சூன் தான் அறிவிச்சிருக்காங்க. படம் 2ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி 3 வாரத்துக்குள்ளே தியேட்டரில் படம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சென்சார் ஆகிடுச்சுன்னா படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் தேதி வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைரக்டர் சங்கரோட இயக்கத்தில் கமலஹாசனோட நடிப்பில் அடுத்த படம் இந்தியன் 2. படம் ஜூலை 12ஆம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்ஸ் இன்றைக்கி நைட்லேருந்து ஒரு சில இடத்துல ஓப்பன் ஆகுது. தெலுங்கு நடிகர் ராம் சரணோட நடிப்பில் அடுத்த படம் கேம் சேஞ்சர். டைரக்டர் சங்கர் அவர்கள் தான் இந்த படத்தையும் இயக்கிருக்காரு. எஸ்ஜே சூர்யா அவர்கள் இந்த படத்தில் மெயின் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இன்றைக்கி இந்த படத்துலேருந்து ஒரு அஃபீஷியல் அப்டேட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் ராம் சரண் அவர்கள் அவருடைய போர்ஷன்ஸ் கேம் சேஞ்சர் படத்தில் ஷூட்டிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. பிக்பாஸ் ராஜுவோட நடிப்பில் அடுத்த படம் பன் பட்டர் ஜாம். இன்றைக்கி இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியிருக்கு. நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக்கில் ராகவோட இயக்கத்தில் இன்றைக்கி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. நடிகர் பரத் மற்றும் அஜய் கார்த்தியோட நடிப்பில் அடுத்த படம் காளிதாஸ் 2. இன்றைக்கி நடிகர் சிவகார்த்திகன் அவர்கள் இந்த படத்தோட பூஜையை போட்டு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸ்ரீ செந்தில் அவர்கள் இந்த படத்தை இயக்கிறாரு. இன்றைக்கி பூஜையை போட்ட சில்சலாம் அஃபீஷியலாக படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க.